கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த எந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்தால் அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த எந்திரத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே எந்த சண்டையும் வராது, எல்லாருமே வந்து சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ்வாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் அப்படின்றதே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மனக்கசப்புகள் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒற்றுமையாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த எந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து எந்திரத்தை வரையிற கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x3 சைஸ் வர்ற மாதிரி ஒரு எந்திரத்தை வரைஞ்சிக்கணும். ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வந்து 3x3 சைஸ் வர மாதிரி எரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 3x3 சைஸ் வர மாதிரி எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36, 29, 34, 31, 33, 35, 32, 37, 30. இந்த எந்திரத்தை நீங்கள் எதில் வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்புத்தகரில் வரையலாம். அப்படி இல்லாட்டி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் எங்கே வரைஞ்சி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் கேஸ் ஸ்டவ் வைக்கிறீங்க பாருங்கள், அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த எந்திரத்தை வரைஞ்சி வைக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் 21 முறை வரைகிற மாதிரி இருக்கும். 21 நாளைக்கு 21 முறை வரைகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா செப்புத்தகரில் ஒரே ஒரு முறை வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இது வந்து உங்கள் கண்ணுக்கு உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஸ்டவ்வுக்கு மேலே நீங்கள் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி வர்றதுக்கு, தண்ணி எந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேலே வைக்கலாம். இந்த எந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம். இதை செய்யறதுக்கு எப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு செய்யுங்க. அமாவாசை அன்னைக்கு உச்சி வேலையில் செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்துக்கும் அதே போல் உங்களுடைய முன்னோர்களுக்கும், குலதெய்வம் முன்னோர்கள் அவங்கக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அமாவாசைக்கு நீங்கள் எப்படியும் படைப்பீங்க, படைச்சிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இது மாதிரி என் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, யாரும் என் பேச்சை கேட்க மாட்டுறாங்க, எங்களுக்குள்ளேயே சண்டை வருது, இது எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி இதை வந்து லேமினேஷன் பண்ணி நீங்கள் ஸ்டவ்வுக்கு மேலே நெருப்பு படாத அளவுக்கு நீங்கள் ஒட்டிடலாம். அப்படி இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி மஞ்சளில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கலந்துட்டு வரைஞ்சும் வைக்கலாம். இது வந்து ரொம்ப அற்புதமான எந்திரம். ஸோ எல்லோரும் இதை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் 3x3 சைஸ் ரெடி பண்ணி ஃப்ரேம் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் எப்பவுமே வராது, குடும்ப ஒற்றுமையாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சை கேட்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. இந்த எந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம், நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயன்படும். ஸோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதை பற்றினா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.